ஒரு வீடு பிராண சக்தியை உற்பத்தி பண்ணணும். இங்கே இந்திரன், சந்திரன், யமதர்மராஜன் இங்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது, குபேரனுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. என்ன சாமி சொல்கிறீங்க கேளுங்க. வடக்கு திசை வாசல் வீடு தான், ஈசானி மூலையில் செப்டி டேங்க் போட்டிருக்கான், எப்படி விளங்குமா? வடக்கு திசை வாசல் தான், ஈசானி மூலையில் மாடிப்படி கட்டியிருக்கான், எப்படி சரியாக வரும்? வடக்கு திசை வாசல் தான், வடகிழக்கு திசையை ஒட்டி கட்டியிருக்கான், தெற்கு மேற்கு காலி இடம், எப்படி விளங்குவான்? ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மோசமான வீட்டில் கூட அந்த கிரக திசைகள் அவனை காப்பாற்றும். அப்புறம் ஏன் வாசல் பிடிச்சி தொங்கிட்டு திடுறீங்க அப்படின்னு கேட்டார். நேரங்காலம் சரியில்லாத பொழுது நல்ல வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்துள்ள வீடு அவனுக்கு கஷ்டமான காலத்தில் கூட அதை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்கும். வாட்டர் டேங்கை கொண்டுட்டு போய் சனி மூலையில் போடுறானுங்க, கேட்டால் போடுறானுங்க. வீட்டு வாசல்லே தெற்குல செப்டி டேங்க் போடுறான், தென்கிழக்கில் போடுறான். பெண்கள் பொம்பளைகளுக்கு கற்ப பை நீர் கட்டி வர்றது காரணம் அதுதான். வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லோரும் இன்பற்றிருப்போம், வேறொன்றும் செய்யாய் பராபரவே. தாயுமானவரை வணங்குகிறேன். வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு ஒரு வீடு தேவை. அது சொந்த வீடு, வாடகை வீடு, இது நம்ம அவரவர்கள் மனத்தை பொறுத்தது. சொந்த வீட்டில் தான் ஒரு செயலை செய்யணும், வாடகை வீட்டில் எந்த நல்ல செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாரும் மனதளவில் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. வடக்கு பார்த்த வீடு தான் ரொம்ப பெரிய வீடு, வடக்கு பார்த்த வீடு தான் செல்வத்தையெல்லாம் அள்ளி கொடுக்கும், குபேர வாசல் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு 100 பேருக்கு கூட அது பொருந்தாது, 100 பேருக்கு கூட பொருந்தாது. வடக்கு வாசல் வீடு கட்டி போய் வீடை விற்றுட்டு போனவெல்லாம் நிறைய இருக்கான். வடக்கு வாசல் வீட்டுக்கு போய் கடன் பெருகினால தான் ஜாஸ்தி. அப்புறம் வடக்கு குபேர திசைன்னு சொல்கிறாங்களே சாமி, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாடகைக்கு வீடு கட்டி விடுறவனும் சொந்தமாக வீடு கட்டி கொள்ளுகிறவரும் வாஸ்து சாஸ்திரப்படி, இந்த வாஸ்து சாஸ்திரத்தைப்படி முறையாக கட்டிக்கிறாங்களா? இல்லை, இன்ஜினியர்கள் என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதை செய்கிறாங்க, வீட்டுக்காரர் எதை விரும்புகிறாரோ அதை செய்கிறார், ஆர்கிடெக்சரல் பிரகாரம் வீட்டுக்கு கொடுக்குற எலிவேஷன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறீங்க, அவ்வளோதானே. இப்போ வடக்கு வாசல் குபேர வாசல் அந்த வீடு இருந்தால் ரொம்ப பெரிய பணம் காசு பெருகும். வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை, குபேரனுக்குரிய திசை தானே வழியா உங்களுக்குரிய திசையை? கேள்வி கேட்டிங்களா? வடக்கு திசை குபேரனுக்குரியது, கிழக்கு திசை எந்திரனுக்குரியது. வடக்கு திசை என்பது குபேரன், அந்த குபேரனுக்குரிய திசை, கரெக்ட். வடக்கு திசை பெண்களை குறிக்கக்கூடியது. முதல்ல இந்த கிழக்கு திசை இந்திரன், தெற்கு திசை யமன், மேற்கு திசை வருணன், வடக்கு திசை குபேரன், இதெல்லாம் விட்டுருங்க. என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள், ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு கடவுள் பக்தி இதெல்லாம் மறுக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்லிட்டு போங்க. எல்லாரும் கடவுளை கும்பிடுவானா? நான் கேட்குறேன், எல்லாருக்கும் கடவுள் மேலே ஆசை இருக்கா? அவனவன் அறிவுக்கு தக்கப்படி இந்த பூமியை வாழ்கிறான். எல்லா நம்பிக்கைகளும் ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ எதில் அவன் நம்பிக்கைக்கு உட்பட்டு வருவான், எதில் அவன் ஒன்றாக வந்து சேருவான்? நேச்சர். வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு அமேசிங் சயின்ஸ். வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு அமேசிங் சயின்ஸ். இது பியூர்லி ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் ரூல். யூ ஆர் லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர். நீ இயற்கையோடு தான் ஒத்து வாழணும், இயற்கைக்கு புறம்பாக நீ வாழ முடியாது. அப்போ இயற்கையில் பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவை? ஒரு வீடு, அது வாடகை வீடோ சொந்த வீடோ கட்டடமோ பழைய வீடோ கூரையோ ஓட்டு வீடோ. நீ போகஸ்துக்கு போயிருக்கிறியா? அது இல்லாமல் கடவுள் கேட்டார? எங்கே போனால் இருந்தாலும் உங்கள் வாழ்வு என்பது உண்மைதானே. அந்த காலத்தில் வீடு இருட்டாக இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். ரொம்ப வெளிச்சமாக ஆபத்தை தருது, ரொம்ப இருட்டாக இருந்தாலும் அந்த வீட்டில் போனதுக்கப்புறம் உடல்நல குறைபாடு வருது. நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் அந்த வீட்டை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும், சொல்லலாம். வீடு என்பது வாழ்பவர்களின் ஒரு அடையாளம். வீடு என்பது வாழ்பவர்களின் ஒரு அடையாளம். பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு உள்ள வீட்டெல்லாம் போய் பாருங்க, அந்த மாதிரி வாஸ்து குறைபாடாக இருக்கும். அடிக்கடி யூட்ரஸ் பிரச்சனை, அடிக்கடி அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன்கள் உள்ள வீடுகளை போய் பாருங்க, அங்கேயும் அப்படி இருக்கும். எங்கெல்லாம் பிரைட் டியூமர் வரும் அங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, வடகிழக்கு திசை. ஒரு வீடு பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும். இங்கே இந்திரன், சந்திரன், யமதர்மராஜன் இங்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. குபேரனுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. என்ன சாமி சொல்கிறீங்க கேளுங்க. சும்மா புரியாத விஷயத்தை சொல்லி சொல்லி இந்த மக்களை போய் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணலை. ஒரு பெண் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கு. வாஸ்தே உற்று. வீடு வந்து பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும். பிராணசக்தியை உற்பத்தி பண்ணி ஒரு வீடு கொடுத்தால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் பிராணசக்தியை பெற்றுக்கொண்டு சுகமாக, நலமாக, வளமாக வாழ்வார்கள். இதுதான் ரூல். அப்போ ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சியா இருக்கானா வடக்கு திசை நல்லா இருக்கு. வடக்கு திசை காந்த துருவம், வட துருவம் காந்த துருவம். கிழக்கு திசை எதை குறிக்கிறது? சோலாரை குறிக்கிறது. அப்ப சூரிய ஒளியும் வடக்கில் இருக்கக்கூடிய காந்த சக்தியும் ஒன்று சேருகிற பொழுது அந்த இடத்தில் ஒரு பிராணனை, பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்கிறார்கள். பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு வீடானது எந்த வழியில் கட்டியிருக்க வேண்டும், வடக்கும் கிழக்கும் திறந்திருக்கணும்னு சொல்றாங்க, தெற்கும் மேற்கும் மூடி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்குள் பாசிட்டிவ் வருகை தரும்படி இருக்கணும். வடக்கு திசை, வடகிழக்கு திசையில காலி இடம் இருக்கணும். அப்படி காலி இடம் இருந்துச்சுன்னா தெற்கு மேற்கும் ஒட்டி ஒரு பிளாட்ல கட்டி இருந்தால், மனையடி சாஸ்திர பிரகாரம் கட்டி இருந்தால், அப்ப வடகிழக்கு திறந்திருக்கிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அது வீடுல மோதுது, வீட்டுக்குள்ளே உள்ளே வருது. வெளிச்சம் பாசிட்டிவ், இருட்டு நெகட்டிவ். காலியிடம் பாசிட்டிவ், கட்டடம் நெகட்டிவ். இது எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. சொல்றேன். இந்த பூமி பால் மண்டல வீதியில லட்சக்கணக்கான ஆண்டுகள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பூமி என்கிற பந்து பால் மண்டல வீதிகளை நோக்கி போகுது. சூரியனுடைய பாதையிலிருந்து பூமி 23 டிகிரி சாய்ந்திருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆனா பூமி அப்படியே டிராவல் பண்ணுது இந்த மில்கி வேல லட்சக்கணக்கான ஆண்டுகள். அப்ப பூமிக்கு தேவைப்படுகின்ற பிராணசக்தி எங்கே இருக்கிறது என்றால் அது வடகிழக்கு திசையிலே இருக்கிறது. அதனால்தான் பூமி எங்கே சுவாசம் இருக்குமோ அந்த திசையை நோக்கி தாழ்வாக அதை ஈர்க்கும் பொருட்டு அப்படி டிராவல் பண்ணுது. இப்போ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய உயிரினங்கள், இயற்கை எல்லாம் உள்ளே இருக்கு. அங்க எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன. அந்த உயிரினங்கள் வாழ்கின்ற பொழுது அவைகளுக்கு ஏற்ற பிராணனை அந்த பூமியானது தந்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு தேவைப்படுகிற இந்த பிராணன் என்கிற ஒரு செய்தி, ஒரு செயல், அந்த வினை, அது பூமி எப்படி பெற்றுக்கொள்கிறதோ அதற்கு தக்கபடி பூமியில் வாழக்கூடிய நாமும் பூமியை பார்த்து, இயற்கையை பார்த்து, உலகத்தை பார்த்து நாமும் அப்படி வடிவமைத்து திருத்தி கொண்டால் நாமும் நன்றாக வாழ முடியும் என்று அறிந்த ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், பேரருளாளர்கள் அவர்கள் பூமிக்குள் வாழக்கூடிய தங்கள் இருப்பிடத்தை அவ்வண்ணமாக செய்தார்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே வடகிழக்கில் இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அது வெளிச்சத்தின் வாயிலாக, காற்றின் வாயிலாக அது உள்ளே ஊடுருவி வரும். வீட்டிற்குள் தெற்கு மேற்கு பகுதிகளிலே அடைத்து அந்த அறைகளிலே நாம் தங்க வேண்டும். வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் தென்மேற்கில் இருக்கிற நெகட்டிவோடு சேர்ந்து இரண்டும் இணைந்து கதாகதமாகி பிராணனை உற்பத்தி செய்யும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பிராணன் கெட்டியாக இருக்கும். ஒரு கருத்துக்காக வெண்ணையாக இருக்கும், அதை இழக்க வேண்டும். அதை வெப்பம், ஒரு தகுந்த வெப்பத்தோடு சூடேற்றி அதை இலக்கி அதை என்ன பண்ணணும், டைலூஷனாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் என்ன செய்தார்கள் என்றால் 1:2 என்கிற விகிதத்தில் ஒரு அறையின் அளவை அமைத்தார்கள். அதற்குள் இந்த சக்தி வருகிற பொழுது அது அந்த தங்கும். வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடைவெளி விட்டார்கள். வெளியிலே இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜி ஆகிய ஆற்றல் அதிகமாக, பஞ்சபூதங்களின் சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல்களோடு வெப்பம், காற்று, நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள் உள்ளே வருகிற பொழுது அதை ஸ்டெப் டவுன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்க, காம்பவுண்ட் வால்களை அமைத்தார்கள், தலைவாயில்களை அமைத்தார்கள். அந்த தலைவாயிலுக்கும் வீட்டுக்கும் இடையில இடைவெளியில் அந்த காற்று, வெளிச்சம், வெப்பம் சுற்றி ஒரு டைனமோ மாதிரி ஒரு சக்தியை உள்ளே உற்பத்தி செய்யும். இங்கே உள்ளே அறைகளுக்குள் 1:2ங்கிற ரேஷியோவில் மனையடி சாஸ்திரத்தை சித்தர்கள் எப்படி மேத்தமேட்டிக்ஸில் கண்டுபிடிச்சாங்கன்னா, இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஃபார்முலாவை அவர்கள் சொல்லி வைத்ததோடு கண்டுபிடித்ததை அதை உள்ளே புகுத்தி மனையடி சாஸ்திரமாக்கினார்கள். வெளியில் இருக்கிற சக்தி வீட்டை டைனமாவாக மாற்றும். உள்ளே வந்த பாசிட்டிவ் நெகட்டிவோடு சேர்ந்து பிராணன் உற்பத்தி. இந்த பிராணன் உற்பத்தி செய்த பிறகு அது அறைகள் முழுவதும் பரவ வேண்டும். அது அந்த இடைச்செயல், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒர்க் தென்மேற்கிலிருந்து தென்கிழக்கும், தென்மேற்கிலிருந்து வடமேற்கும் வீடுகளில் பல்வேறுபட்ட பகுதிகளாக பிரிந்து செல்கிறது. வீடு முழுவதும் பறந்து இருக்கிற இந்த ஆக்சிஜன், இந்த பிராண சக்தி அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் பயன்படும். வீடுக்கு பயன்படாதா? வீடுக்கும் பயன்படும். எப்படி வீட்டுக்கு எப்படி பயன்பட போகுது? வீடு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், வீட்டில் இருக்கக்கூடிய மாலிகுலஸ், அது மனிதனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பிராணனை, அவன் தங்கியிருக்கிற வீடும் அந்த பிராணனை சாப்பிடும். ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்வது தான் வாஸ்து சாஸ்திரம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தட்ஸ் கால்ட் அஸ் த வேர்ல்ட் இஸ் த லிட்டரிக்கல் பேஸ் வேதிக் சயின்ஸ். வீடுகளை கட்ட விடாத காரணம் அதுதான். அப்போ வீடும் பிராணசக்திக்கு தேவை. வீட்டில் உள்ள டேபிள், சேரு, நாற்காலி எல்லா பொருள்களுக்கும் பிராணம் தேவை. அப்போ உயிரோட்டம் உள்ள ஒரு மனிதன் அவன் உபயோகிக்கக்கூடிய எல்லா பொருள்களும் உயிரோட்டம் உடையவை, அவைகளுக்கும் இந்த பிராணன் தேவை. இப்போ ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்து தான் சாப்பிட்டு விட்டு பிறகு வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை வைத்திருக்கிற பொழுது மட்டும்தான் மனிதன் அதை சுவாசித்து கொண்டு அந்த வீட்டில் வாழ்கிறான், வசிக்கிறான். இப்போ வீடு பிராணனை உற்பத்தி பண்ணுற மாதிரி இல்லாத ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னா அந்த வீடு வாஸ்து குற்றம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ வீடு பிராணனை உற்பத்தி பண்ணாமல் போய்விட்டால் மனிதர்களிடத்தில் பிராணசக்தி உண்டு. அந்த மனிதன் எப்படி வெளியில் போய் இயற்கையோடு கலந்து போயிட்டு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது அவன் உடம்பில் இருக்கிற பிராணனை இது உறிஞ்சும். அதனால தான் வீட்டிலே நோய் வருகிறது. நம்மிடத்தில் பிராணன் உறிஞ்சப்படும் பொழுதும் நமக்கு பிராணன் தேவை பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுதும் நாம் உடலால் சுகமாக, நலமாக, நிம்மதியாக வாழ முடியவில்லை. ஆரோக்கியமற்ற நிலையில் நாம் பாதிப்பு அடைகிறோம். அதனால் நாம் கடன்படுகிறோம். நம்ம எண்ணங்கள், நம்முடைய சொல், செயல், இந்த மூன்றிலும் தவறுகள் வருகிறது. அப்போ வாசாசிரப்படி இருந்தால் சரியாகிடுமா என்றால் சரியாக இருக்கும். அப்படி பிராணன் உற்பத்தி பண்ணும்போது வடக்கு திசை குபேரன் செல்வத்திற்கு அதிபதி. அப்போ அங்கே செல்வத்தோடு அந்த திசையிலே அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கிழக்கு திசை குழந்தைகள் பகுதி அதிக. அப்போ என்ன பண்ணணும்? பூஜை அறை, சாப்பாட்டு அறை, குழந்தைகள் அறைகளை கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். ஒரு வீடு ஆக்கச் சுழற்சியோடு இருக்க வேண்டும். அது அழிவு சுழற்சியில் நாம் மாறுபட்டு இருக்கக்கூடாது. உற்பத்தி செய்யப்பட்ட பிராணசக்தியை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இது இங்கெங்கு இருக்க வேண்டும். அப்போ வடகிழக்கு திசையில் பூஜை அறையும் முதியோர் இடங்களையும் வைக்கலாம். கிழக்கு திசையில் பூஜை அறையை வைக்கலாம், சாப்பாட்டு அறை வைக்கலாம், குழந்தைகள் அறையை வைக்கலாம். தென்கிழக்கிலே சமையலறையை வைக்கலாம், அங்கேயும் பக்கத்திலே கிச்சன் கம் டைனிங்கும் வைக்கலாம். தெற்கு திசையிலே கழிவறைகள், படுக்கை அறை, ஸ்டோர் ரூம், படிகள் வைக்கலாம். தென்மேற்கு திசையில படுக்கை அறை, ஸ்டோர் ரூம் வைக்கலாம். கழிவறை வைக்கக்கூடாது, சுமைகள் ஏற்றலாம். அதே போல் அதற்கு மேலே மேல்நிலை தொட்டியை வைக்கலாம். அதே போல் மேற்கு திசையிலையும் படுக்கை அறை இருக்கலாம், பூஜை அறை இருக்கலாம். அதை ஒட்டி வடக்கு திசையிலே கழிவறை வைத்துக் கொள்ளலாம். வடமேற்கு திசையிலே செப்டிக் டேங்க், டெஸ்பாச்சு கார்னருங்கிறனால விருந்தினர்கள் அறையும் தங்கலாம், அங்கே டாய்லெட் பாத்ரூம் வைக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வடக்கு திசை வீடு, வடக்கு திசை வாசல், எது தாப்பில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்தால் பிரச்சனை தான். வடக்கு திசை வாசல் வச்சிருக்கிறோம், வாசலுக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இல்லாத வீடு நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். குருட்டு வீடு, அது எப்படி நல்லா இருப்பான்? வடக்கு திசை வாசல் காம்பவுண்டு வசதி இருக்கிறான், சக்தி கிடைக்காது, போராடிக்கிட்டு கிடப்பான். புரியுதுங்களா? வடக்கு திசை வாசல் வீடு தான். ஈசானி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கான், எப்படி விளங்குமா? வடக்கு திசை வாசல் தான். ஈசானி மூலையில் மாடிப்படி கட்டியிருக்கான், எப்படி சரியாக வரும்? வடக்கு திசை வாசல் தான். வடகிழக்கு திசையை ஒட்டி கட்டியிருக்கான், தெற்கு மேற்கு காலி இடம், எப்படி விளங்குவான்? அதனால இப்படி நிறைய குறைகள் இருக்கு. அதனால வடக்கு திசை குபேர வாசல்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் விஞ்ஞானத்தோடு நாம் வாழாமல் இன்னும் பழையவே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. வடக்கு திசை வாசல் வீடு தான். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்கு, வடக்கு வாசல் தான். வடக்குலேருந்து கிழக்கு, கிழக்குலேருந்து வடகிழக்கு வரையிலும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. விளங்க மாட்டேங்கிறான். வடக்கு வாசல் வீடு தான். ஈசானி மூலையில் துணி துவைக்கிற கல்லை வச்சிருக்கிறான், துணி துவைக்கிற கல்லை வச்சு அங்கே துவைச்சிக்கிட்டு இருக்கான். ஈசானி மூலையில் தடையை ஏற்படுத்திடுறான். அப்போ என்ன செய்யறான்? வடக்கு திசை வாசல் தான். வீட்டை விட வடக்கு பகுதி மேடா இருக்குது, வடக்கு மேடு வாழ்பவனுக்கு கேடு. இப்படி லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எப்படி வடக்கு வாசல்லாம் குபேர வாசல்னு வரும்? அதனால வீடுகள் பொறுத்தளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும், அதை மனிதன் சுவாசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தவறு இருக்கா? ஒரு சில பேர் இந்த வீடு தப்பான வீடு தான், இந்த வீட்டில் தான் நான் ஓகோன்னு வாழ்ந்தேன், 36 வருஷம் வாழ்ந்தேன் சொல்கிறான். அவன்கிட்ட போய் பேச முடியாது. அதுக்கு வழி இருக்குது. எப்படி? ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மோசமான வீட்டில் கூட அந்த கிரக திசைகளை அவனை காப்பாற்றும். அப்புறம் ஏன் வாசலை பிடிச்சி தொங்கிட்டு திடுறீங்க அப்படின்னு கேட்டார். நேரங்காலம் சரியில்லாத பொழுது நல்ல வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்துள்ள வீடு அவனுக்கு கஷ்டமான காலத்தில் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்கும். நல்ல தசாபுத்தி அந்தரங்கள் ஓகோன்னு இருக்கிற காலத்தில் வாஸ்து உள்ள வீட்டில் இருந்தான்னா பணத்தை சேமிக்கலாம். குற்றமான உள்ள காலத்தில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கேடயமாகவும் இருக்கும். பல விஷயம் இருக்கு. நல்லா நேரங்காலம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் வண்டி ஓடும். இப்போ நவக்கிரகங்களும் அங்கே 9 இடத்துல இருக்குது வீட்டில். அப்போ என்ன சொல்கிறோம்? கெட்டு போன வீடு மோசமான நிலையிலே நீங்கள் நல்லா இருக்கிறதாக ஒத்துக்கிறீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாஸ்துசாஸ்திரம் பார்க்குறவங்க வந்து நீ இப்படி கெட்டு போனோம், நீ சீரழிச்சு போனோம் அப்படின்னு அவனுக்கு என்ன ஆசையை இண்டிகேட் பண்ணுறான். இப்படி இருக்கக்கூடாது, செப்டிக் டேங்கு இங்கே இருக்கணும், மாடிப்படி கட்டி இங்கிட்டு இருக்கணும், வடக்கு கிழக்கு திறந்துருக்கணும், தெற்கு மேற்கு மூடணும். இன்றைக்கி வீட்டில் எங்கே பார்த்தாலும் அலறுது, சவுண்டு அலறுது. அன்றைக்கி 1 அடி சோறு போட்டால் இன்றைக்கி 4.5 சோறு போடுறான். எரிச்சல், கோபம் வருது, பிள்ளை பேர் இல்லை, அபார்சன் ஆகுது, அக்னி மூலையில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் படுத்து கிடக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளாம் அக்னி மூலையில் தான் பெட்ரூமில் படுத்து. கல்யாணம் முடித்த உடனே பல பேர் டைவர்ஸுக்கு அதுதான் காரணம். அக்னி மூலை இழுத்துக்கிறது தான் என்ன ஆகும்? ஒவ்வொரு திசையும் இழுக்க எப்படி இருக்கும்? அக்னி மூலை வளர்ந்த இடம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், கோர்ட்டு கேஸும் வம்பு வழங்க கொடுக்கும். கிழக்கு வளர்ந்த இடம் புகழும் செல்வத்தையும் சேர்க்கும். ஈசானிய லேசாக வளர்ந்துருந்தால் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும். தெற்கு வளர்ந்த இடம் மரணத்தை கொடுக்குது. மேற்கு திசை வளர்ந்த இடம் விவகாரங்கள், தேவையில்லாத அடுத்த விவகாரத்தில் போய் தலையிட்டு மாற்றோம். வாயு மூலை வளர்ந்துருந்தால் அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், பணம் நிற்க மாட்டேங்குது. ஹார்ட் அட்டாக்கை கொண்டுட்டு போய் சனி மூலையில் போடுறானுங்க, கேட்டால் போடுறானுங்க. வீட்டு வாசல்லே தெற்குல செப்டிக் டேங்க் போடுறான், தென்கிழக்கில் போடுறான். பெண்கள் பொம்பளைகளுக்கு கற்பப்பை நீர் கட்டி வர்றது காரணம் அதுதான். அது இல்லாத வீட்டிலே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஜாதகத்தில் நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பம். நான் என்ன சொல்ல வர்றேன்? வீடு தப்பாக இருக்கோ இல்லையா, வீடு நல்லா வச்சுக்கோங்க. நேரம் நல்லா இருக்கும் போது இன்னும் ஓகோன்னு இருங்க, நேரம் சரி இல்லையா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் எவ்வளவோ இருக்குது. இதை சொன்னால் இன்னும் மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம். தென்மேற்குல தரைக்கடியில் தண்ணி தொட்டி இருக்கக்கூடாது. தென்மேற்கு அடியில் மரண தேவதையை வாகனம் கூப்பிடும். அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் நிற்கலை வடக்கு வாசல் வீடு கட்டுறான், கன்னிமொழியில் போர் போட்டிருக்கான், தண்ணி தொட்டி அண்டர்கோட் போட்டிருக்கான், பணம் நிற்கலை வடக்கு வாசல் வீடு குபேர வீடு அப்படின்னு பீத்துறீங்க. என்னடா அது சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறார் சொல்கிறான். குபேரனை போல வாழணும்னா இப்படி இப்படி இருக்குன்னு நைனா புரிஞ்சுடுத்த. அதனால் கமாண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாலே நீயே பார்த்துக்க. நீ போகிற நெகட்டிவ் கமாண்ட்லாம் நானே சொல்லிடுறேன். நாங்கள் என்ன கூறு கட்டு போயா கிடக்கிறோம்? இயற்கையோடு ஒத்து போனால் வாழ்க்கை, இயற்கைக்கு புறமாக இருந்தால் ரொம்ப நாள் வாழ முடியாது. அதனால் எசலி போடாமல் ஏட்டி பூட்டி பண்ணாமல், ஒரு வீட்டில் பொம்பளை சாஸ்திர சம்பரத்தை கடைப்பிடிக்கிறான், ஆம்பளை அவனுக்கு அந்த ஸ்டோரேஜ் இல்லை, அவன் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனோட போவான். அதனால் சுத்த பேத்தன்றியர்களை வந்து வீட்டை இடிச்சு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் சில பேர் ஆண்கள் விடாப்பிடியாக இருந்து ஒரு திருத்தம் பண்ணாமல் என்ன பண்ணால், இந்த செப்டி டேங்கு அட்டாச் செப்டிக் பாத்ரூம்லாம் எப்போ வந்ததுங்கிற நல்லா இருக்கிற வீடு அப்பா அம்மா கட்டி கொடுத்தாங்க, பழைய வீடு. அதுக்கப்புறம் அவர் இடிச்சுட்டு புதுசாக பங்களா கட்டினார். அதில் பண்ண தப்பு தான். யார் கேட்குறீங்கிறேன்? நீங்கள் அழியணும், உங்கள் சந்ததி நாசமாக போகணும்னா ஒரு வீட்டு ஆம்பளை ஏட்டிக்கு முட்டியாக இருந்தால் போதும், அவரே தான் வாழ்க்கையில் சம்பாரித்து தான் பிள்ளைகள் அழிச்சிடுவார். அப்போ இயற்கையாக நீங்கள் இருங்கள். வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு அமேசிங் சயின்ஸ். அது ஜூமன் சொல், பூலோக விதி. அன்றைக்கி நீங்கள் கட்டட கலாச்சாரம் மாறி இருக்கு. அன்றைக்கெல்லாம் டாய்லெட் பாத்திரம் வெளியே போனேன், இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறான். கழிவை கொண்டு போய் அப்படி இருக்கலாம்ல ஐயா? வீட்டுக்குள்ளே பாத்ரூம், அப்புறம் வாடகை குடியிருக்கிறோம். நம்ம கர்மா இருக்கா, நம்ம மேலே 10 பேர் உட்காந்துருக்கேன் அப்பார்ட்மெண்ட். அப்படிலாம் பார்த்தா வாழ முடியுமா? மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான், நீங்கள் நிறைய முன்னேறாத காரணம் என்ன? மோசமான வீடு. ஒரு வீட்டுக்கெல்லாம் போகிறேன், மனமோட போக்கில் கட்டுறாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. சரி, நம்ம வருத்தப்பட்டு எது செய்கிறோம்? நம்மளை நோக்கி வர்றாங்க, போய் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியலங்கன்னார். யாரை குறை சொல்லுவீங்க? கொத்தனாரியா, மேஸ்திரியா, இன்ஜினியரியா, சூப்பர்வைசரியா? யாரையும் குறை சொல்ல முடியாது. உனக்கு நல்லது நடக்கணும்னு பகவான் எழுதியிருந்தான்னா எல்லாம் நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு நாம் நல்லபடியாக பாதுகாத்து. இப்போ என்ன தான் சொல்ல போகிறீங்க கடைசியில் முடிக்கிறீங்கன்னு? நீ யார்? நீ எதற்கு வந்திருக்கிற? உனக்கு உனக்கு வீடு இருக்குது, வாடகை வீட சொந்த வீட சரியாக இருக்கியா? உனக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கா? லட்சியம் இருக்கா? பிள்ளைகள் கல்யாணம் ஆகாமல் தடக்கலாம் இருக்கா? இந்த மாதிரி குறை வரும்பொழுது சொன்னாங்கன்னா 1-2 பேர்கிட்ட பார்த்துட்டு அதை கொஞ்சம் திருத்தி அமைச்சா நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்தா தான் கெட்டு போக மாட்டோம். கெட்டு போனதுக்கப்புறம் விட்டு கொடுக்க ஒன்றும் இருக்காது. நான் யார் மனதாவது புண்படி பேசியிருந்தால் மன்னிக்கவும். நான் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறவன், அவ்வளோதான். அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், பிரியப்பட்டவன். அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அமோகமாக இருக்கணும், ஒரு துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டவங்கள்ட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.